லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இடையில் நேரடி துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது. இரவு முழுவதும் நேருக்கு நேராக கன் ஃபயரிங் நடந்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், நேற்று இரவு இஸ்ரேலுடைய இராணுவ தொடரணி ஒன்றை மொத்தமாக இலக்கு வைத்து அழித்து நாசம் செய்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும். ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் இது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்கு மேலாக ஓடக்கூடிய ஒரு வீடியோ காட்சி. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ பேஸ் இது. இஸ்ரேலுடைய இராணுவ பேஸில் இருந்து இப்படியே பயணிக்கக்கூடிய இந்த பாதைகளில் பயணிக்கிறது இஸ்ரேலிய இராணுவ தொடரணி. இஸ்ரேலிய வாகன இராணுவ தொடரணி ஒன்று மொத்தமாக பயணிப்பதை டோட்டலாக இலக்கு வைத்து அட்டாக் செய்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும், இஸ்ரேலுடைய வாகனங்கள் போகிறது. கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய வாகனங்கள் போகிற காட்சியை பார்க்க முடியும். 2வது வெஹிக்கிள் போகுது, 3வது வெஹிக்கிள் போகிறது. இப்படி 5க்கு மேற்பட்ட வெஹிக்கிள்கள் இந்த பாதையில் பயணிப்பதை அவதானிக்க முடியும். அது அப்படியே இரவு முழுவதும் மொத்தமாக மிக துல்லியமாக கண்காணிக்கிறது. இதில் பார்க்கலாம் நீங்கள், 4வது வெஹிக்கிள் போய்கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து 5க்கு மேற்பட்ட வெஹிக்கிள்கள் போன நேரத்தில் இரவு முழுவதும் அந்த இராணுவத்தினுடைய வெஹிக்கிள் போகிற காட்சிகளை அவர்கள் கண்காணிப்பதை இங்கே பார்க்க முடியும். கண்காணித்து அந்த வெஹிக்கிள்கள் இராணுவ வாகனங்களை மொத்தமாக தொடரணிகளை 1, 2, 3வது தொடரணி போய்கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு தொடரணி போகுது. மொத்தம் 3 இராணுவ தொடரணிகள் போய்கொண்டிருக்கிறது இந்த இடத்துல, இந்த காட்சிகளிலேயே. இதன் மீது ஹிஸ்புல்லாக்கள் மிக துல்லியமாக ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல போகக்கூடிய இராணுவ தொடரணி, இந்த இடத்துல போகக்கூடிய இராணுவ தொடரணி, இதற்கு முன்பதாக ஒரு இராணுவ தொடரணி போனது, இவைகள் மீதெல்லாம் அவர்கள் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்துகிற காட்சிகள் பதிவாகி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போன இராணுவ தொடரணி மேலே தாக்குதல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக அந்த இராணுவ தொடரணி அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு அவர்கள் பயணித்த 3 தொடரணிகள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தாக்குதலில் குறித்த இராணுவ தொடரணி மொத்தமாக அழிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், ஹிஸ்புல்லாக்களுடைய எல்லையில் இஸ்ரேல் போடுகிற குண்டு தாக்குதல் நடத்துகிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்புல்லாக்கள் எல்லையில் வான்வழியாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் இது. இந்த தாக்குதலை மீறித்தான் அவர்கள் இஸ்ரேலுடைய இராணுவ தொடரணி மீது அட்டாக் பண்ணியது மட்டுமல்லாமல், இந்த இடத்தை நீங்க பார்க்க முடியும், இஸ்ரேலுடைய மெரோன் இராணுவ தளம் இங்கு இருக்கிற அந்த இராணுவ தளத்தின் மீது இரவோடு இரவாக தாக்குதல் நடத்துகிற காட்சிகளும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய இராணுவ தொடரணியிலே பயணித்த 3 இராணுவ தொடரணிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த 3 இராணுவ தொடரணிகளில் எத்தனை இராணுவத்தினர் இருந்தார்கள் என்பது இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. அந்த இராணுவ தொடரணியில் அவர்களுடைய இராணுவத்தினர் எத்தனை பேர் இருந்தார்கள், அதில் என்ன கொண்டு போகப்பட்டது, அதற்குள் இருந்தது வெடிமருந்துகளா வேறு எதுகுமா என்கிற செய்திகளும் இன்னும் முழுமையாக வெளியாகாத பட்சத்தில், அந்த காட்சிகளில் நம்ம பார்த்தோம், நம்ம பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் தாண்டி போன காட்சியை பார்த்தோம். எனவே ஒரு வண்டிக்குள்ள 5 பேர் என்று வைத்துக் கொண்டாலும் கிட்டத்தட்ட 25 பேர் குறைந்தது அங்கே கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுடைய இராணுவ தளம் மீதும் பயங்கரமான தாக்குதலை இரவோடு இரவாக ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கிறார்கள். எனவே அதிலும் பல பேர் கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எது எப்படி போனாலும் எங்களுக்கு எந்த சேதமும் நடக்கலை, 2 பேருக்கு லைட்டாக காயம் வந்திருக்குது என்ற ஒரு செய்தியை தான் நாளைக்கு கண்டிப்பாக இஸ்ரேல் சொல்லப்போகிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை.